சுவாதி கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி ராம்குமாரின் தாயார் புஷ்பம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் 23ஆம் தேதி இந்த மனு விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புழல் சிறையில் உள்ள ராம்குமாரை சந்தித்த அவரது தந்தை பரமசிவம் தன் மகன் ராம்குமார் நன்றாக உள்ளதாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். ராம்குமார் கழுத்து அறுப்பு தொடர்பாக காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவரது தந்தை கூறியுள்ளார். எதிர்க்கட்சி அலுவலகத்திற்கு கூட தம்மால் செல்ல முடியவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி அலுவலகம் மூடப்பட்டதால் தான் சட்டப்பேரவை வளாகத்தில் போட்டி பேரவை கூட்டத்தை நடத்தினோம் என்றும் சபாநாயகர் சஸ்பெண்ட் உத்தரவை கண்டித்தும் பேரவை கூட்டம் நடத்தியுள்ளோம் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையின் 4ஆம் எண் நுழைவாயின் முன் போட்டி பேரவை கூட்டம் நடத்தினார்கள். எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்டோர் போட்டி பேரவை நடத்தினார்கள். துரைமுருகன் பேரவை தலைவர் தனபால் போல் நடித்து காட்டி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தார். சட்டப்பேரவை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்றும் எவ்வாறு நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் நடித்து காட்டினார்கள். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சட்டப்பேரவையை சுற்றிலும் அனைத்து வாயில்களிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் சட்டப்பேரவை வளாகத்தில் இன்றும் பதற்ற நிலையே காணப்படுகிறது. இந்திய மல்யுத்த வீரர் நர்சிங் யாதவ் சர்வதேச போட்டிகளில் விளையாட சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் 4 ஆண்டுகள் தடை விதித்துள்ளது. இதனால் நர்சிங் யாதவின் ஒலிம்பிக் கனவு தகர்ந்தது. ரியோ ஒலிம்பிக் மகளிர் பேட்மிண்டன் அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு 2வது பதக்கத்தை உறுதி செய்துள்ளார் PV சிந்து. அரையிறுதி போட்டியில் ஜப்பான் வீராங்கனை நசோமி ஒக்குஹாராவை அவர் தோற்கடித்தார். முதல் செட்டை 21-19 என போராடி வென்ற சிந்து 2வது செட்டை 21-10 என்ற கணக்கில் எளிதில் கைப்பற்றினார். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் உலக மகளிர் பேட்மிண்டன் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள ஸ்பெயினின் கரோலினா மரினுடன் PV சிந்து பலப்பரிசை நடத்துகிறார். இந்திய நேரப்படி இன்று மாலை 6:30 மணிக்கு இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. இறுதிப் போட்டியில் PV சிந்து வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு தங்கப்பதக்கம் கிடைக்கும், இல்லையெனில் அவருக்கு வெள்ளிப்பதக்கம் நிச்சயம் கிடைக்கும். காவிரியில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் இன்று கடையெடுப்பு போராட்டம் நடத்தினார்கள். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் சங்கத்தினர் கடையடிப்பு, சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலத்தின் பெயரை மாற்றுவதற்கான அனுமதியை பெற மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வருகிற 26ஆம் தேதி நடைபெற உள்ள கூட்டத்தில் வெஸ்ட் பெங்கால் என்ற பெயர் பெங்கால் என மாற்றப்படுவதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது.